தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். என்னுடைய படிப்பினை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுங்கிற வகையில் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை நான் அனுப்புகிறேன். நான் இந்தியாவில் வந்து 2 டோஸு கோவிட்ஷீல்டு எடுத்தேன். நானும் என்னுடைய மனைவியும் எடுத்துக்கிட்டோம். வேக்சின் எடுக்கும்போது எங்களோட பாஸ்போர்ட்டு நம்பரை வந்து வேக்சின் சர்டிஃபிகேட்டில் வர மாதிரி பாஸ்போர்ட்டை வந்து கொடுத்து நாங்கள் வேக்சின் எடுத்தாச்சு. நான் வந்து 15 மே பஹ்ரைன் வந்தேன். அந்த டைமில் வந்து இந்த சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் அந்த இதெல்லாம் எந்த கிளாரிட்டியுமே இல்லை. அப்போ வந்து நான் குவாரண்டைன் ஆகிட்டு தான் வந்து இங்கே சவுதிக்குள்ளே வர முடிஞ்சது. வந்ததுக்கப்புறமேட்டு தான் இந்த எம்ஓஹெச்லேருந்து இசர்வுங்கிற லிங்க் வந்து க்ரியேட் பண்ணி இதில் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் டோக்கன் லெவலில் வந்து இமன் ஸ்டேட்டஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதில் நான் ஃபஸ்ட் அப்லோட் பண்ணும்போது எனக்கு வந்து எம்பசி அட்டஸ்டேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை வந்துருச்சு, ரிஜெக்ட் ஆகி. சரி, அப்போ நான் என்னுடைய சர்டிஃபிகேட்டை வந்து என்னோடய கம்பெனியில் இருக்க ஏஜென்சி மூலியமாகவே, அதாவது எனக்கு கம்பெனி என்னுடைய கம்பெனியில் கம்பெனிக்கு பண்ணி கொடுக்குற ஏஜென்ட்டு, அவங்க வந்து மும்பை பேஸ்டு ஏஜென்ட்டு, அவங்களுக்கு நான் அனுப்புனேன். அது வந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு, அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து 7800 வந்து வாங்கினாங்க. நான் அவங்களுக்கு அனுப்பிச்சி விடும்போது அவங்க நான் 2 சர்டிஃபிகேட்டுமே அனுப்பிச்சி விட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னுடைய முதல் சர்டிஃபிகேட்டை மட்டும் அட்டஸ்டேஷன் வாங்கினாங்க. ஆக்சுவலாக எனக்கு எந்த கிளாரிட்டியுமே இல்லை, அதாவது முதல் சர்டிஃபிகேட் வாங்கணுமா இல்லை 2வது சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கினா போதுமா இல்லை ரெண்டுமே சேர்த்து வாங்கணுமான்ட்டு எந்த கிளாரிட்டியுமே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, 1st சர்டிஃபிகேட் மட்டுமே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்கும்போது எனக்கு 2nd சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இப்போது தெரிஞ்சோ தெரியாமலே என்னுடைய 2 சர்டிஃபிகேட்டுமே அட்டஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ நான் நேற்று ஈவினிங் நான் ஒரு 4 o'clock போல் நான் வந்து அப்லோடு பண்ணேன். இன்றைக்கி எனக்கு உத்தன டே, இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இமியூன் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. என்னுடைய மனைவியோடு தான் நான் அப்லோடு பண்ணேன். அவங்க இந்தியாவில் இருக்காங்க. அவங்களதும் வந்து 2 சர்டிஃபிகேட் அட்டஸ்ட் ஆகி வந்திருந்தது. அவங்களோட அப்லோட் பண்ணும்போது அவங்களுக்கும் இமியூன் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. இப்போ உங்களுக்காக ஏற்கனவே என்ன அந்த என்னுடைய அட்டஸ்டர் சர்டிஃபிகேட்டையும் என்னுடைய இமியூன் ஸ்டேட்டஸ்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி.